லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஷியா புரஜின் ரெண்டு பேரும் வேற யாருக்கும் தெரியாம மேரேஜும் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜின்ன மீட் பண்ணி பேசுறதுக்காக அவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு நம்ம ஜின்ன அவங்களை அங்கிருந்து போக சொல்லியிருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். அதுக்கப்புறமும் கூட அவங்க அங்க இருந்து போகாம ஷியாவ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னுடைய அம்மா இவங்களை மீட் பண்ணி அவங்க கையில போட்டிருக்க அந்த பேங்க் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு மாட்டி விடுறாங்க. ஆனா நம்ம ஷியாக்கு தான் இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றது தெரியும்ல. அதனால அந்த பேங்க்ல அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்க ஜின்ன பத்தி யோசிச்சு பாத்துருக்கணும். இன்னைக்கு மட்டும் உங்களால உங்க பையனை மீட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இத்தனை வருஷமா அவனை பாக்கவே முடியலன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்படி எல்லாம் ஜின்னுடைய அம்மா கிட்ட பேசி அவங்க அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. ஷியா பேசுனது எல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஜின்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசிருக்காங்கல்ல. நைட்டு கார்ல அவங்க கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது கூட இதை பத்தி தான் பேசிட்டு தெரியும் புதுசாக
இவனுக்கு போதும் போதும் ஆயிடுது. வர்க்க முடிச்சிட்டு போய் ரூம்ல உட்கார்ந்து இவனுடைய அப்பா வேற ஒரு வேலையை இவனுக்காக வச்சிருக்காரு. ஒரு பொண்ணுடைய போட்டோஸ் டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டு, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, உன் மேரேஜ் டாபிக் பத்தி நான் எப்ப என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படிலாம் அவர் ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. ஆனா இப்ப கூட நம்ம சாயனுக்கு இந்த மேரேஜ் டாபிக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவர் சொல்றது எதுக்காக கேட்காம இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணு மீட் பண்றதுக்காக போனான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாயன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் இன்ட்ரெஸ்டா பேசுறானோ இல்லையோ, அந்த பொண்ணு அவன் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக புகழ்ந்து மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேட்டு பக்கத்து டேபிள்ல இருக்க ஒரு பொண்ணு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வித்தியாசமான காஸ்டியூம், இது என்ன ஹேர் ஸ்டைல்னே தெரியல, இவங்க யாருன்னு தெரியுதா? சீசன் ஒன்ல நம்ம சாயனுக்கு பேரா வந்திருப்பாங்கல்ல அதே பொண்ணுதான் இவங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மெதுவா பேச ஆரம்பிச்சதுனால ஜெனிக்கு ஒண்ணுமே கேட்கல. கொஞ்சம் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அவங்களுடைய சேர தள்ளிட்டு போய் அந்த பொண்ணு மேல இடிச்சிடறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிறதுல நம்ம சாயன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். கடுப்புல அந்த பொண்ணு எழுந்து போய் ஜெனியை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோன்றத நீ ஒட்டி கேக்குறேன், அதுக்காக தான் இப்ப எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சாயன் எழுந்து வந்துடுறான். இப்ப அவன் டேட்க்கு வந்திருக்க அந்த ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லணும், அவன் டேட்காக வந்திருந்த பொண்ணு எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி காரணம் தேடிட்டு இருந்தா இப்ப அது அவனுக்கு கிடைச்சிருச்சு. வேணுனே அங்க இருக்க ஜெனியோட கையை பிடிச்சிட்டு அவன் கூட வந்திருக்க அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு யாரும் தெரியாம திட்டாதீங்க, இவங்க என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தான், எங்க அப்பா இந்த விஷயத்துக்கு வேணாம்னு சொன்னதுனாலதான் இந்த பொண்ணு கிட்ட பேசுற விஷயத்தையே விட்டுட்டான், இப்படி இல்லாததான் சொல்லிட்டு இருக்கான். டேட்காக அவன் கூட வந்திருக்க அந்த பொண்ணு கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாங்க. என்ன காரணம் தெரியல, நம்ம ஜெனி அவங்க கையால யாரையும் டச் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனா சாயனுடைய கையை டச் பண்ணி பார்த்தது ரொம்ப சந்தோஷத்துல, நீங்க என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அவன் இல்ல இல்ல என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி, நீங்க எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்காக மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஜெனி அவனுடைய பேரை சொல்லி இன்ட்ரோ பண்றாங்க. அவங்க பேரு ஜெனின்னு தெரிஞ்சதும் நம்ம சாயனுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. திங்க் பண்ணி பார்த்த அப்புறமும் எதுவுமே தெரியாததுனால அங்க இருந்து போயிடுறான். அவங்க இருந்து போனதும் ஜெனி அவனுடைய கையே பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு, என்ன நடந்தாலும் சரி, நான் யாரையும் என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்றது மட்டும் சாயனுக்கு தெரியவே கூடாது, இப்படிலாம் அந்த ரெண்டு பாடி கார்ட்ஸ்க்கும் பேசி புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அசிஸ்டன்ட் லீயே காட்டுறாங்க. அவர் லின்ன மீட் பண்றதுக்காக நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க வேற ஒருத்தர் கூட கார்ல வந்து இறங்குறத பாத்துறாரு. வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரம் அவங்க கிட்ட போய், லின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பேசலாம்னு உட்காந்துருக்கான். என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா லின் உள்ள போக அவங்களை டிராப் பண்ணிட்டு போனதாலிட்ட இருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. லீயோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. லின் நீங்க எதுக்காக என்ன தனியா விட்டு போனீங்க அப்படி இப்படின்னு அந்த ஆள் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் படிச்சு பார்த்ததும் நம்ம லீ செம ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு கிச்சன்ல இருந்து வந்ததும் லின் கிட்டே கேட்டுறாரு, அம்மா அந்த பையன் யாரு, உன்ன வந்து டிராப் பண்ணிட்டு போறான், என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்கான், உண்மையை சொல்லுன்னு சொல்லி ஒரு சொல்றதை கேட்டதும் நம்ம லின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, என் ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறதுக்கு இந்த பையன் ரொம்ப நல்ல சான்ஸ் கேட்டுட்டு இருந்தான், சரி நானும் அவனுக்கு ஒரு சின்ன ரோல் தந்தேன், அது பார்த்தல எனக்கு ஒரு முக்கியமான ரோல் வேணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லன்னு சொன்ன பிறந்த அசிஸ்டன்ட் லீக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம விஷயம், எப்படியோ ஜெனிக்கிட்ட பெர்மிஷனை வாங்கிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஷியாவ அங்க பார்த்ததுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல அவங்க ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணா இருந்திருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை நிறைய பேர் சேர்ந்து மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அப்ப கரெக்டான டைம்க்கு அந்த இடத்துக்கு போயிருக்கு ஷியா, அந்த பையனை காப்பாத்தி இருப்பாங்க. இப்படிலாம் ஸ்கூல் டைம்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசிட்டே இருக்கும் போது எல்லாரும், ஷியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ காப்பாத்தி விட்டல ஒரு பையன், அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இப்ப அவன் பெட்ல தான் இருக்கான், இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றது இப்பதான் நம்ம ஷியாக்கே தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷியா ஒரு ஆடிஷனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் ஒரு மெசேஜ் பண்ணிருப்பான், நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதெல்லாம் நேர்ல நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல, அப்ப எப்படியாவது ஆக்டிங் லைன்ல போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஷியாக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த பையன் கேட்டிருக்க கேள்விக்கு அவனுக்கு புரியுற மாதிரி தெளிவா வேணான்றத சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்றது தெரிய வந்ததும் நம்ம ஷியாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வந்து ஜின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கூட இதுதான் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, கெட்டுக்குதல் என்ன நடந்தது, இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியான்னு சொல்லிட்டு இவனும் கேள்வி கேட்டு இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்களை ப்ரொபோஸ் பண்ணிருக்கான்றது ஜின் கிட்ட சொல்லலாமா வேணாமா சொல்லி முடிவு பண்ணிட்டு கடைசியில வேணான்னு விட்டுறாங்க. ஏன்னா அதை சொன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது பிரச்சனை வரலாம். ஜின்னும் ஷியாவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு கால் வருது, அவனுடைய பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு. மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சதும் ஜின்ன கூப்பிட்டு அவனுடைய பாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ பயப்படுற மாதிரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நீ எப்பதான் ஷியாவ மேரேஜ் பண்ண போற, இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஜின் உண்மையை சொல்லிடுறான், பாட்டி எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் மேரேஜ் தான், அந்த சர்டிபிகேட் கூட வீட்டுல தான் இருக்கு. இதெல்லாம் கேட்டதும் பாட்டிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடுப்பா இருக்கு, அது எப்படி நீ யாருக்குமே சொல்லாம இப்படி ஒரு மேரேஜ் பண்ணுவ, என்ன இருந்தாலும் சரி நிறைய பேர் இன்வைட் பண்ணி ஒரு ஸ்பெஷலான இடத்துல உன்னுடைய மேரேஜ் நடத்தியே ஆகணும், அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஜின் அவனுடைய பாட்டி கிட்ட இன்னொரு டைம் கண்டிப்பா கிராண்டா எங்க ரெண்டு பேருடைய மேரேஜும் நடக்கும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜின்னு மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம சாயின் வந்திருக்கான். அதான் ஆபீஸ்ல அவன் என்ன ஐடியா சொன்னாலும் மத்தவங்க யாருமே அதை கேட்கவே மாட்டாங்க. ஜின்க்கு பிசினஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நல்லா தெரியும். அவன் சாயினை கூப்பிட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீ கரெக்டா பண்ணணும். உனக்கு சின்ன வயசுல இருந்து போட்டோ ஷூட்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம், உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை அது, அதனால நீ
ஃபர்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் போட்டோ ஷூட்ட வச்சு வர்ற மாதிரி பாத்துக்கோ. ஜின் சொல்லியிருக்க ஐடியா நம்ம சைனுக்கு சரியின் படுது. இதுக்கான வேலைய நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளிய வந்திருக்க நம்ம ஜின் ஷியாக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். என்ன திடீர்னு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம ஷியா போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த அங்க நம்ம ஜின் ரெடி பண்ணி வச்சிருக்கான். கடைசியா எல்லாரும் முன்னாடி அவங்க மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி ஜின் ப்ரோபோஸ் பண்ண ஷியாவும் சரின்னு சொல்றாங்க. எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு. ஆனா தெரியாதனமா நம்ம ஷியா வீட்டுக்கு போன அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய சீனியருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நானும் ஜின்னும் அபிஷியலா எல்லாரும் முன்னாடி மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அவர்தான் அந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லி ப்ரோபோஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சதும் சீனியர் வில்லங்கமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷியா நீ ஏன் ரொம்ப அவசரப்படுற? அது மட்டும் இல்லாம இப்ப உனக்கு ரெண்டு ஈவெண்ட் வேற இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமும் கூட நீ இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் முன்னாடியும் பேசலாம். சரின்னு சீனியர் சொல்றாங்களேன்ற பேச்சை கேட்டு நம்ம ஷியாவும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. இப்ப நடக்க போற ஷூட்டிங்காக அவங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாடலா டிரெஸ் செலக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. எது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த வழியா வர்ற நம்ம ஜின் ஷியாவுடைய லுக்க பாத்துட்டு ஒவ்வொன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிரெஸ் நல்லா இல்ல, அது சரியா இல்ல அப்படி அப்படின்னு. கடைசி அவங்க ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டிருக்க ஒரே ஒரு டிரெஸ் மட்டும் செலக்ட் பண்றான். இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சாயினை காட்டுறாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதுவும் ரெண்டு கப்பல்ஸ் வச்சு. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா சாயின் கவுன் ரொம்ப நேரமா யாரும் நோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது யாருன்னு திரும்பி பார்த்தா ஜெனி தான். இவனை பார்த்து அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கண்ணில மாட்டாம தப்பிக்கிறன்ற பேர்ல ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஒரு ஆளு அவர் மேல முதுக்கே விழுந்துடுறாங்க. உங்களுக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கையை கொடுத்தா ஜெனி பரவாயில்லன்னு சொல்லி அவருடைய கையை டச் பண்ணாமலே பேசிட்டு இருக்காங்க. இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததும் நம்ம சாயின் வந்து ஜெனிக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க திடீர்னு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வந்தேன். நீங்க போட்டோ ஷூட்காக வந்திருக்கீங்க அப்படிதானே? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமு சொல்லி ஜெனி கேட்கும் போது இல்ல பரவாயில்ல, ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடறோம். ஜெனி அவனுக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஷியா அப்புறம் ஜின் ரெண்டு பேரும் பக்காவா ரெடியாகி ஈவன் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆரம்பத்துல அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்ல அவங்களை பார்த்ததும் என்கேஜ்மெண்ட் அப்புறம் அடுத்து நடக்க போற மேரேஜ் பிளான் எல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு லேடி ரிப்போர்ட்டர் வந்து நம்ம ஜின்ன பார்த்த உடனே நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, அதை பத்தி நீங்க ஷியா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஷியா கிட்ட அந்த விஷயத்தை நீங்க சொல்லவே இல்ல போல இருக்கு. அந்த பையன் அடிக்கடி ஷியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து வேணும்னு தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்படிதான் நிறைய இடத்துல உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? ரிப்போர்ட்டர் சொன்னதெல்லாம் கேட்ட அப்புறம் தான் தெரியுது அவங்க ஃப்ரெண்டு மேல அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணமே அந்த ஜின்னு தான் அப்படின்னு. மீடியா முன்னாடி இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க சொல்லி இருக்கிறது அந்த சீனியர் தான். அவங்க மேல சரியா முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.